பெரும்பாலான மணப்பெண்கள் முகூர்த்த ஆடை அல்லது கூரைப்புடவை என்று கூறும் திருமண ஆடையை சிகப்பு நிறத்திலேயே தேர்ந்தெடுக்கின்றனர். முழுவதும் தங்க ஜரிகையுள்ள சிவப்பு நிற காஞ்சிபுரம் பட்டுப்புடவை முதல் சிவப்பு நிற லெஹங்கா என்று இந்திய மணப்பெண்களை சிவப்பு நிற முகூர்த்த ஆடைகளில்தான் அதிகம் பார்க்கிறோம். வேற்றுமையில் ஒற்றுமை என்று இந்தியா பல விதங்களில் வேறுபட்டிருந்தாலும் அதே வேற்றுமையில் நாடு முழுவதும் ஒன்றுபட்டிருக்கும். அதில் முக்கியமானது இந்திய மணப்பெண்கள் மற்றும் இந்திய திருமணங்கள். எந்த சமூகம், எந்த மொழி பேசுபவர், இனத்தவர் என்று இருந்தாலும் திருமணத்துக்கென்று பிரத்யேகமான சடங்குகளும் வழிமுறைகளும் காணப்படுகிறது. பல மாநிலங்களில் அவர்களின் அந்தந்த சமூகங்களுக்கு ஏற்ப திருமணங்கள் கோலாகலமாக கொண்டாடப்படும். சடங்குகள் வெவ்வேறாக இருந்தாலும் பெரும்பாலான மணப்பெண்கள் முகூர்த்த ஆடை அல்லது கூரைப்புடவை என்று கூறும் திருமண ஆடையை சிகப்பு நிறத்திலேயே தேர்ந்தெடுக்கின்றனர். ஏன் திருமண ஆடைகள் பெரும்பாலும் சிவப்பு நிறத்திலேயே இருக்கின்றன என்பதற்கு பல காரணங்கள் காணப்படுகிறது. துர்கை அம்மனாக, சக்தி தேவியாக, துர்கா தேவியாக வழிபடும் அம்மனின் நிறம் சிவப்பு. சிவப்பு நிறம் தைரியம் மற்றும் மன வலிமையை குறிக்கிறது. மகிஷாசூரனை வதம் செய்து உலகுக்கு அமைதியை வழங்கிய அம்மனின் நிறம் சிவப்பு. எனவே திருமணமாகி புகுந்த வீடுக்கு செல்லும் பெண் தைரியமாகவும் செல்லும் இடத்தில் அனைவருக்கும் நிம்மதி ஏற்படுத்தும் நபராகவும் இருப்பார் என்ற ஐதீகத்தில் சிவப்பு நிறத்தில் முகூர்த்த ஆடை தேர்வு செய்யப்படுகிறது. ஜோதிட ரீதியாக சிவப்பு என்பது செவ்வாய் கிரகத்தை குறிக்கிறது. ஒரு ஆண் அல்லது பெண் யாருக்கு திருமணம் நடக்க வேண்டும் என்றாலும் செவ்வாய் தோஷம் இல்லாமல் இருந்தால்தான் திருமணம் சரியான நேரத்தில் நடக்கும். நல்ல அதிர்ஷ்டம், மகிழ்ச்சி, ஆற்றல் மற்றும் புரிதல் ஆகியவற்றை குறிக்கும் செவ்வாய் கிரகத்தின் நிறத்தில் ஆடையை அணிவது புதிய தம்பதிகளுக்குள் இணக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஒவ்வொரு வண்ணங்களும் ஒரு சிலவற்றை குறிக்கும். இதில் சிவப்பு நிறம் என்பது பல அர்த்தங்களை கொண்டுள்ளது. சிவப்பு என்பது புதிய தொடக்கம், பேரார்வம் மற்றும் மேம்பாடு, செல்வ வளம் அதிகரித்தல் ஆகியவற்றை குறிக்கிறது. சிவப்பு நிறம் மகிழ்ச்சி மற்றும் ஆற்றலை அதிகரிக்கிறது. திருமணம் மட்டுமல்லாமல் பெரும்பாலான பண்டிகைகள் கொண்டாடும் பொழுதும் பெண்கள் சிவப்பு நிறத்தில் ஆடைகளை அணிவார்கள். சாஸ்திர சம்பிரதாயங்கள், நம்பிக்கைகள் ஆகியவற்றை கடந்து சிவப்பு என்பது மிக அழகான, அனைவரையும் ஈர்க்கும் நிறமாக காணப்படுகிறது. சிவப்பு என்பது மங்களகரமான நிறத்தை குறிக்கிறது. வேறு சில நிறங்கள் சுப நிகழ்ச்சிகளுக்கு பொருந்தாது என்ற கருத்து பரவலாக காணப்படுகிறது. உதாரணமாக வெள்ளை, நீலம் என்பன திருமணத்துக்கு என்பது எதிர்மறையான நிறங்களாகவே கருதப்படுகிறது. அதேபோல பச்சை நிறமும் பரவலாக திருமணம் போன்ற முக்கியமான நிகழ்வுகளுக்கு பயன்படுத்தப்படுவதில்லை. வெளிர் நிறங்களை பெரும்பாலும் பலரும் விரும்புவதில்லை. எனவே எஞ்சிருக்கும் அனைவராலும் விரும்பப்படும் நிறமாக சிவப்பு நிறமே பயன்படுத்தப்படுகிறது.